இந்தியாவுக்கு புதுசா இன்னொரு குட்டி எலக்ட்ரிக் கார் வருது. இது மட்டும் சேல்ஸ்க்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டூ வீலரையே காலி பண்ணிடும். டிபி ஹிஸ்டரி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழி ஆதி கிருஷ்ணா. இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற முன்னணி கார் உற்பத்தி நிறுவனங்கள்ல எம்ஜியும் ஒன்று. இந்த நிறுவனம் இந்தியாவில் குட்டி எலக்ட்ரிக் கார் ஒன்றுக்கான டிசைனை பதிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உலக சந்தையில பௌஜன் எப் அப்படிங்கிற பெயர்ல விற்பனைக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் காரோட டிசைனுக்கே அது இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்கு. ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் கீழே கோமெட் இவி அப்படிங்கிற எலக்ட்ரிக் கார் விற்பனையில் இருக்கின்ற நிலையில மற்றொரு குட்டியான காரான எலக்ட்ரிக் காரை விற்பனைக்கு கொண்டு வர்ற பணியில எம்ஜி களமிறங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பௌஜன் இது ஒரு சீன வாகன உற்பத்தி நிறுவனம். மிக சமீபத்துல இந்த நிறுவனம் எப் எலக்ட்ரிக் காரை சீன சந்தையில கொண்டு வந்தது. இதையே எம்ஜி தன்னோட பிராண்டின் கீழே இந்திய சதையில ரீபேட்ச் பண்ணி விற்பனைக்கு வைக்க இருக்குது. அதாவது டொயோட்டோ நிறுவனத்தோட இன்னோவா ஹைக்ராஸ் கார் மாடல மாருதி சுசுகி தன்னோட பிராண்டின் கீழே இன்விக்டோ அப்படிங்கிற பெயர்ல விற்பனைக்கு கொண்டு வந்த மாதிரி எம்ஜியும் பௌஜினோட எப் எலக்ட்ரிக் காரை மாற்று பெயர்ல விற்பனைக்கு கொண்டு வர இருக்குது. பௌஜன் மற்றும் எம்ஜி இந்த ரெண்டு நிறுவனங்களோட தாய் நிறுவனமா எஸ்ஏஐசி தான் இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற செயல்களை வச்சு பாக்குறப்ப இந்த குட்டி எலக்ட்ரிக் காரோட வருகை ரொம்ப சீக்கிரமாகவே இந்திய சந்தையில வந்துடும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப வெளியே இருக்கிற தகவல்கள் 2025 இந்த காரோட வருகை அரங்கேறினு சொல்லுதாங்க. இந்தியாவோட கார் தயார் செய்யப்பட்டிருக்கிற பௌஜன் எப் இதோட டிசைன் இப்ப வெளியாகி இருக்கு. இதன் வாயிலா சீனா இந்திய எப் காருக்கு இடையில பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா வெளிப்புற டிசைன்ல மட்டும் லேசான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா முன்னாடி பின்னாடி பக்கவாட்டு பகுதிகளில் வித்தியாசமான ஸ்டைல தெரியணுங்கிறதுக்காக கணிசமான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது பெரிய அளவுல மாற்றத்தை வழங்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா மாற்றங்கள் செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் எப்காரை தான் அது பிரதிபலிக்குது. இந்தியாவில் இப்ப விற்பனையில இருக்கிற எம்ஜி கோமெட் எலக்ட்ரிக் காரும் ரீபேட்ச் செய்யப்பட்ட மாடல் தான் குறிப்பிடத்தக்கது. இது சீன சந்தையில உள்ளிங் ஏரிவி அப்படிங்கிற பெயர்ல விற்பனைக்கு கிடைக்குது. கணிசமான மாற்றங்கள் செய்யப்பட்டு அது தற்போது விற்பனைக்கு வழங்கப்படுது. இருந்தாலுமே பௌஜன்யத் எலக்ட்ரிக் ஒரு ரெட்ரோ ஸ்டைலான எஸ்யூவி ரக காரு. இது மாதிரியான கார்களுக்கு இந்தியாவில பலர் அடிமையாயி இருக்காங்க. இதோட கூடுதல் சிறப்பா குட்டி எலக்ட்ரிக் கார் ரகத்திலையும் எப் வர இருக்குது. இது விற்பனையில டூ வீலரையே மிஞ்சும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த எப் கார்ல மஹிந்திரா தார் கார மாதிரி மூணு கதவுகள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். அதே வேளையில இந்த கார்ல நான்கு பேர் வரை அமர்ந்து பயணிக்க முடியுங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோமெட் இவியை தயாரிக்க பயன்படுத்தப்படுற குளோபல் ஸ்மார்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளாட் பாரத்தை பயன்படுத்தியே எப்போ வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. பௌஜன் எப் எலக்ட்ரிக் கார்ல ஒற்றை எலக்ட்ரானிக் மோட்டரை பயன்படுத்திட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பின்பக்க ஆக்சில்கள்ல பொருத்தப்பட்டிருக்குது. இது வீலுக்கு 68 HP மற்றும் 140 NM இயங்கு திறனை கொடுக்குது. இதோட டாப் ஸ்பீட் என்னன்னு பார்த்தோம்னா மணிக்கு 100 km போகுது. டூ வீலர் மாதிரி இந்த காரையும் பயன்படுத்த முடியும். இந்த கார்ல லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி பேக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை முழுமையா சார்ஜ் பண்ணா 303 km தூரம் வரைக்கும் பயணிக்க முடியுமா. இந்திய மாடல்ல இதுலயும் லேசான மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுது. ஆனா எந்த மாதிரியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் தெளிவா தெரியல. இருந்தாலும் இந்த காரோட உற்பத்தி உள்நாட்டிலேயே மேற்கொள்ளப்பட இருக்குது. அந்த வகையில கோமெட் எவி உற்பத்தி மாதிரியே குஜராத்தில் இருக்கிற ஹலோல் ஆலையில தான் எப் எலக்ட்ரிக் காரோட உற்பத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில குட்டி எலக்ட்ரிக் காருக்கு மிக அமோகமான வரவேற்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில எம்ஜி தன்னோட ரெண்டாவது எலக்ட்ரிக் காருக்கான பிளானை இப்ப போட்டிருக்கு. இதுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்குதுன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். போலீஸ் இல்ல, கேமரா இல்ல, இனி ஹெல்மெட் போடாம போகாதீங்க, அப்புறம் வீடு தேடி வந்து ஃபைன் போடுவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சென்னையில போக்குவரத்து விதிமீறல்கள்ல ஈடுபடுற நபர்களை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டாலே போலீசார் அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கிறது இப்ப தீவிரமாயிருக்கு. இந்த நிலையில கடந்த சில நாட்கள்ல ஏகப்பட்ட நபர்களுக்கு இப்படியான சமூக வலைதள ஆதாரங்கள் மூலமா ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே மோட்டார் வாகன சட்டம் மூலமா தான் சாலை கட்டுப்படுத்தப்படுது. இந்த விதிமுறைகளை மீறவங்க மீது அபராதமும் விதிக்கப்படுது. கடுமையான குற்றங்களுக்கு தண்டனையும் வழங்கப்படுது. இப்படியா மோட்டார் வாகன சட்டம் இந்தியாவோட மிக முக்கியமான சட்டமா இருக்கு. இந்த ஒரு நிலையில மோட்டார் வாகன சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீஸ் போக்குவரத்து துறையினர் பல துறைகளை நியமிச்சு அதுக்கான அதிகாரங்களை வழங்கியிருக்கு. இதனால் போலீசார் அவ்வப்போது சாலைகள்ல வாகன தணிக்கையில ஈடுபட்டு சாலை விதிமுறைகளை மீறுற நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க.
இதுதான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு வர ஒரு நிகழ்வு. ஆனா சமீபத்துல சென்னையில இப்படியா சாலை விதிமுறைகளை மீறுறவங்க மீது அதிகமா நடவடிக்கை எடுக்கப்படுது. ரோட்ல அங்கங்க போலீசார் வாகன தணிக்கை செய்து சாலை விதிமுறைகளை மீறுறவங்களை ஒரு பக்கம் பிடிச்சாலும் இன்னொரு பக்கம் ஆன்லைன் மூலமே சென்னை போலீசார் சாலை விதிமுறைகளை மீறுறவங்க மீது நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. ரோட்ல ஒருத்தர் வாகனத்துல போகும்போது விதிமுறைகளை மீறி போனா அவரை யார் வேணும்னாலும் தன்னோட செல்போன்ல போட்டோ எடுத்து அதை ட்விட்டர் உள்ளிட்ட வலைதளங்கள் மூலமா சென்னை போலீசார டேக் பண்ணா அந்த ஒரு புகைப்படத்தை ஆதாரமா வச்சு குறிப்பிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இப்படி ஒருவர் தவறு பண்ணும்போது அவரோட புகைப்படம் வீடியோ இதத்தான் ஆதாரமா வச்சு போலீசார் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்படி போலீஸ் கிட்ட ஆதாரத்தை சமர்ப்பிக்கப்படும் போது சம்பவம் நடந்த இடம் நாள் நேரத்தை குறிப்பிடணும். அப்படி குறிப்பிட்டாதான் நடவடிக்கை எடுக்கப்படுது. முதல்ல இந்த தகவல் மக்களுக்கு தெரியாம இருந்த நிலையில அண்மை காலமா இப்படியா இடம் மற்றும் நாள் நேரம் இல்லாம வர புகார்களுக்கு போலீசார் பொதுவெளியிலேயே விளக்கம் கேட்கவும் இப்ப மக்கள் புகார் செய்யும் போதே இந்த தகவல்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்துல நடிகர் விஜய் கார் டிராபிக் சிக்னல்ல நின்னாம போச்சு. இந்த வீடியோ வலைதளத்துல வெளியான நிலையில நெட்டிசன்கள் பலர் இத சென்னை போலீசார டேக் பண்ணி இடம் மற்றும் நேரத்தோட புகார் அளிச்சாங்க. அதன் அடிப்படையில நடிகர் விஜய்க்கு ₹500 அபராதம் விதிக்கப்பட்டது. அதே மாதிரி சமீபத்துல அமைச்சர் பொன்முடியோட காரும் சிக்னல்ல நிக்காம போச்சு. இப்படி பெரிய பிரபலங்கள்ல இருந்து சாதாரண மக்கள் வர கேமரா கண்ணில் சிக்கிட்டா இனி அவ்வளவுதான். எப்படியும் தப்பிச்சிடலான்னு நினைச்சு சாலையில விதிமுறைகளை மீறி பயணிக்க முடியாது. போலீசாரும் இல்ல கேமராவும் இல்ல, அதனால ஹெல்மெட் போட வேணாம், செல்போன்ல பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டலான்னு நீங்க நினைச்சா உங்க வீடு தேடி அபராத ரசீது வரும். அதுக்கப்புறம் நீங்க அதை செலுத்துறதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும், அல்லது ஆன்லைன் மூலமா செலுத்தலாம். சென்னை போலீசார் இப்படி போக்குவரத்து சட்டங்கள்ல கடுமையா நடந்துக்கிறது ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இதை பண்ணா மக்களுக்கு சாலை விதிமுறைகளை ஏன் மீறக்கூடாதுங்கிற குறித்த புரிதலும் அக்கறையும் வரும். சாலைகள்ல விதிமுறைகளை மக்களே பின்பற்றி பயணம் செய்ய ஆரம்பிப்பாங்க. சரி, புதுசா வர்ற காரை பார்த்தாச்சு, ரோட்ல ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து மோட்டார் வாகன சட்டத்தையும் அபராதத்தையும் சுருக்கமா பார்த்துடலாமா? கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிக்கெட் எடுக்காம பஸ்ல போனீங்கன்னா அபராதமா ₹500 விதிப்பாங்களாம். உரிமம் இல்லாதவங்களை வண்டி ஓட்ட அனுமதிச்சாங்கன்னா அபராதமா ₹5000 செலுத்தணுமா? சிறுவர் சிறுமிகள் வாகனம் ஓட்டி தவறு பண்ணியிருந்தாங்கன்னா ₹25000 அபராதம் பண்ணணுமா? 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கொடுப்பாங்களாம். ஓட்டுநர் தகுதி இழந்தவங்க வண்டி ஓட்டுனா ₹10000 அபராதம் கட்டணுமா? ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கன்னா ₹1000-2000 வரை ஃபைன் போடுவாங்களாம். அப்படியே 2வது தடவையும் பண்ணீங்கன்னா உனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு லைசன்ஸை கட் பண்ணிடுவாங்களாம். செல்போன்ல பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினீங்கன்னா ₹1000 அபராதம் போடுவாங்களாம். 3 மாசத்துக்கு லைசன்ஸை பறிச்சிடுவாங்களாம். சரி, குடிச்சிட்டு ஓட்டுனா 6 மாசம் வரை சிறையில இருக்கணுமா? ₹10000 அபராதமா? மனநிலை உடம்பு சரியில்லாத நேரத்துல வண்டி ஓட்டினீங்கன்னா ₹1000-2000 ஃபைன் போடுவாங்க. நான் ரேஸ் வைக்கிறேன் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்ட வண்டி ஓட்டினீங்கன்னா ₹500 ஃபைன் போடுவாங்க. காப்பீடு செய்யப்படாத வாகனத்தை ஓட்டுறது, அதாவது இன்சூரன்ஸ் பண்ணாத வண்டி ஓட்டினீங்கன்னா ₹2000 வரை ஃபைன் போடுவாங்க. லாஸ்டா முக்கியமா ஹெல்மெட் போடல அப்படின்னா ₹1000 ஃபைன் போடுவாங்களாம். 3 மாசத்துக்கு உரிமத்தை ரத்து பண்ணுவாங்களாம். என்னதான் இந்த மாதிரி சட்டங்கள் ரொம்ப பயமுறுத்தி நீங்க பண்ணியே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொன்ன மாதிரி இருந்தாலும் இது எல்லாமே நம்மளோட பாதுகாப்புக்குத்தானே. நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டிபி ஹிஸ்டரி சேனலுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ.